கார்த்திக் அண்ணா, அந்த கிரேமேன் இருக்கு தானே, நல்லா இருக்கு தானே, உங்களுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா? நல்லா இருக்கு, அது ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு. தனுஷ் அண்ணா ஒரு ஒரு இடத்துல தானே வர்றாரு. இல்ல இல்ல, அதுல வர்றதுக்கே ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. ஏன்னா ஹாலிவுட் வந்து நினைக்கிற மாதிரி இல்லைண்ணே, ரொம்ப ரேசிசம் எல்லாம் இருக்கு, நினைக்கிற மாதிரி இல்ல. ஒரு கரவல் படத்துக்கே எவ்வளவு இருக்கு. இப்ப ஒரு ஒரு நம் இந்தியனா ஒருத்த வரைக்க பெருமைப்படணும் எல்லாரும். புரியுது புரியுது. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே நான் காய்ச்சிருக்கேன், ஆனா அவன் வந்து இல்ல நெகட்டிவ் தான் பண்ணப்பான்னு சொல்றாங்க. இல்ல நான் வெளியில இருக்கிறபடி எனக்கு அது தெரியும், வெளியிலயும் அடிமட்டத்துல இருந்தா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது வந்து அவங்க புரிஞ்சுக்கணும், யாருமே புரிஞ்சுக்கிறாங்க இல்ல. இப்ப எல்லாரும் இந்தியாலயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, இல்ல நான் யாராவது படம் வந்தா நான் கலாய்ப்பேன் பண்ணுவேன் இருக்காங்க. இல்ல எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன், ஒரு அந்த டைரக்டர் எல்லாம் யாருன்னு யாருன்னு இதுல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஹாலிவுட் அந்த டைரக்டர் யாருன்னு தெரியாதா? இல்ல ப்ரோ, அப்படித்தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இல்ல அவர் இல்ல அவர் வந்து ஏதோ வந்து இல்ல அந்த டைரக்டர் வந்து ஏதோ வந்து அவருக்கு பப்ளிசிட்டி வேணும், மார்க்கெட் வேணுங்கிறதுக்காக இந்தியாவில இருந்து எடுத்த மாதிரி சொல்றாங்க. அவரே இன்னைக்கு சொன்னாரு, தனுஷுக்கு ரெண்டு ஃபைட் சீன் இருக்கு, அவர் சும்மா வைக்கணும்னு வைக்கலன்னு அவர் இன்னைக்கு ஸ்பேஸ் போடக்க அவரே கழிச்சாரு பத்தி. ஏன் ஒரு ஷாருக் கான் சல்மான் கான் நடிக்க தெரியாதா? பெருமையா ஏத்துக்குங்க, இது வந்து நம்ம சண்டை கிடையாது. ஒருத்தனை இப்ப நீங்க இவ்வளவு கலாச்சி இல்ல, இப்ப அவரை நீங்க எல்லாரும் கலாச்சி பண்ணிக்கினீங்கன்னா இப்ப அதுலயும் போய் எப்படி கேப்டன் அமெரிக்கா அந்த ஹீரோ வந்து அடிப்பார், அவருக்கு மசில்ஸ் இருக்கு, தனுஷுக்கு அடிக்க மசில்ஸ் இல்லைன்னு அதுலயும் போய் கலாச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எவனுமே வரையிடாது ஹாலிவுட்ல. டைரக்டர் நம்ம யாருன்னு பாத்துக்கோங்க, கமர்ஷியல் டைரக்டர் இல்ல அவங்க. இந்தியாவில இருக்கிற டைரக்டரும் அவரும் ஒண்ணு கிடையாது, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது யார் யார் சொன்னது? யாரோ சொன்னது இங்க வந்து சொல்றது என்ன? இல்ல ப்ரோ, எல்லாரும் நான் ப்ரோ எல்லாரும் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் கார்த்திக் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? விக்னேஷ் பேசுறேங்க சார். அதாங்க ப்ரோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லெரின் பேசல, இப்ப லெரின் பேசிட்டு இருக்கிறது காரணமும் ஒரு வகையில நாம தான். ஆக்சுவலா வந்து லெரின் அங்க வந்து என்ன பேசினாருன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு தமிழனா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே லெரின், நீ தமிழனா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம், அது வேற விஷயம். ஆனா இது வந்து இங்க வந்து இப்ப தமிழன் தானே என்ன உங்களுக்கு இழைச்சிருக்கு, இப்ப வேற என்ன மொழிக்காரன இழைச்சிருக்கு? இல்லப்பா நான் அதை சொல்லல. ஓகே, நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான், நான் இப்பயும் சொல்றேன், அது வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான், கண்டிப்பா சொல்றேன். நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், நான் கண்டிப்பா நான் பார்ப்பேன், புரியுதா? என்ன ஒண்ணு, நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ரௌடுன்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி இவரு போட்டிருந்தாரு, யாரு நம்ம பிரசாந்த் ப்ரோ போட்டிருந்தாரு, நான் ரீட்வீட் பண்ணி நானே பாத்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் தான் போட்டிருந்தேன். அதெல்லாம் இங்க விஷயம், நீங்க வந்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எப்படி சொல்றது, நீங்க அன்னைக்கு கேஜிஎஃப் பேசும்போது அதே தான் சொன்னீங்க, கேஜிஎஃப் கண்டென்ட் வேற பீஸ்ட் கண்டென்ட் வேற. இங்க வந்து பீஸ்ட வந்து வச்சு செஞ்சிட்டு இருக்க இடத்துல வந்து நீங்க போய் சொன்னது வந்து என்ன, ஒரு தமிழ்நாட்டு படம் இங்க வந்திருக்கு அதுக்கு போயிட்டு இது கொடுக்காத பாத்தீங்கன்னா நீங்க வந்து கேஜிஎஃப் வந்து வேற இதை வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேஜிஎஃப் படம் வேற என்ன, இது வந்து ஹாலிவுட் படம், நீங்க வந்து படமா வந்து இதுவா பாருங்க. நீ சொல்றது வந்து மத்தவங்களுக்கு தப்பா கன்வே ஆயிடக்கூடாது லெரின்னு, தெலுங்க வர மாட்டோம் வேற நடக்க, நான் தமிழ்ல தெரிஞ்சா இதுல இருக்கிற எல்லாரோட நான் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன், தெலுங்கு கூட காய்க்கிறதுக்கு நான் என்ன பேய விசிறேனா? இப்ப தமிழால தானே இவ்வளவு பேரும் நான் இணைஞ்சிருக்கேன், இலங்கையோ மலேசியாவோ எந்த நாட்டுக்காரன் இணைஞ்சிருக்கோம். அதுல இப்ப நான் என்னதுக்கு நான் அந்த ஸ்பேஸ்ல வந்து நான் காய்ச்சேன்னா, நான் எதுவுமே நான் காய்க்கல, நான் அதுல நான் காய்ச்சதுக்கு காரணம் அதுலயும் போய் எப்படி கேப்டன் அமெரிக்கா அடிக்கிறத நீங்க ஏத்துக்குவீங்க, தனுஷ் அடிக்கிறத ஏத்துக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கிட்டு டைலாக் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா விஜய் வரையிலாது அஜித் வரையில எவனும் வரையிலாது. அதத்தான் சொன்னேன், ஒண்ணு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ரிஜினல் பிலிம்ஸ்க்கு வந்து எப்பயுமே இந்த லாஜிக் உண்டு. இதே எடுத்துப்பீங்களா, அதர் ஸ்டேட் பிலிம்ஸ்க்கு எல்லாம் அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க, ஆனா நம்மளுக்குன்னு வரும்போது அது அந்த இது பண்ணிப்பாங்க, இதை அடிச்சே எடுத்துப்பீங்களா? ஓகே,
பட பிரச்சனையே ஏ ஒரு வருஷமா சினிமாவே பேசிட்டு இருக்கீங்க, சாலிக்கலையே உங்களுக்கு காமெடி வடிவேலு காமெடி எங்காவது போட்டு ஜாலியா பாத்துட்டு உக்காருவியா? அதுல தமிழனா இங்கிலீஷ்காரனா தெலுங்கனா மலையாளத்தானா இந்திக்காரனா தமிழ்நாட்டுலதான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க, அவன் அப்படி பண்றான் இவன் இப்படி பண்றான். ஏ நம்ம இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா தெரிஞ்சுக்கலே, இப்படி எல்லாம் போட்டு மண்ட சூடா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும் எனக்கு, அப்படிதான் வந்திருக்குது. படத்துக்கு அந்த டைரக்டர் எவ்வளவு பெரிய டைரக்டர் நீங்க உங்களுக்கே தெரியும். அந்த பெரிய டைரக்டர் இப்ப நெகட்டிவா நாம இந்தியால இருந்து போட்டுக்கிட்டு இருந்தோம்டா, எவனாவது ஒருத்தர் அங்க அவரோட போய் நடிக்கலுமா? அதை யோசிக்கணும். அவனுங்க மயிரா கூட இதெல்லாம் மதிக்க மாட்டானுங்க, ஏங்க சிரிச்சுட்டு உட்காந்து இருப்பானுங்க. ஏங்க நீங்க வேற உங்களுக்கு அவன் ரூசோ பிரதர்ஸ் அவன் எங்க உட்கார்ந்து இருக்கான், அவன் ஹாலிவுட்டோட உச்சாணிக்கு எவ்வளவு இந்த மூதேவி, இந்த அஞ்சு ரூபா மூதேவிக்கு போற ட்வீட்டை பார்த்துட்டு தான் ரூசோ பிரதர்ஸ் பார்த்துட்டு ஓ அது தெரிஞ்சிருக்கணுமே. இப்ப யூசோ பிரதர்ஸ் வந்து எடுக்கணும்டா, இப்ப ஷாருக் கான வச்சு எடுத்திருக்கலாம் அந்த கேரக்டருக்கு, சல்மான் கானை வச்சு எடுத்துக்கலாம், பாலிவுட்ல இல்லாத ஆக்கல என்ன அப்படி பாத்துருக்கணுமே. அப்படி பார்த்தா இருக்காங்க நீயே அணுகுண்ட தலையில வச்சுட்டு ஆடிட்டு இருக்க இருக்காங்க. அண்ணா நீங்க 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 எப்படி இருந்தாலும் நீங்க வந்து இங்க படத்துக்கு ரியாக்ஷன் போடுவீங்க, ரிவ்யூ போடுவீங்க, அப்ப உங்களுக்கு வரும், எனக்கு வரும், எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். என்ன வரும்? நெகட்டிவ் மட்டும்தான் இங்க லைஃபா இருக்கு இப்ப நிலைய பார்த்தா. அப்படி எனக்கு விஜய்னா தான் பிடிக்கும், நான் விஜய் ஃபேன் தான், பட் எனக்கு எல்லாரும் எனக்கு பிடிக்கும் தான், எல்லா படத்தையும் நான் ரசிப்பேன். என்ன என்ன வரும், என்ன நெகட்டிவ் வரும், என்ன வரும் ரிவ்யூ போடும் போது? இல்ல நான் வந்து சொல்றேன், இல்ல அந்த ஆக்சனை இல்ல ஆக்சன் வந்து எனக்கு எல்லாமே பிடிச்சிருச்சு, எனக்கு ப்ரௌடா இருந்துச்சு, ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. சரி இப்ப ப்ரௌடா இப்ப இப்ப என்ன உங்களுக்கு என்ன அதுல என்ன காண்டு, என்ன என்ன பஞ்சாயத்து இருக்குது? காண்டு இல்ல, இப்ப எவன சொல்லக்கூடாது. இப்ப எப்படி கேப்டன் அமெரிக்கா ஒரு கிரவுண்ட்னு இருந்தா எவனா ஒருத்தர் போல்ட் ஆயிட்டு தான் இருப்பான், ஒருத்தர் சிக்ஸ் அடிச்சிட்டு இருப்பான், ஒருத்தர் ஓரமா ஒண்ணு கடிச்சிட்டு இருப்பான், இதெல்லாம் நடக்கதாங்க செய்யும். நீங்க ஏங்க போய் ஒண்ணு கடிக்கிறவன புடிச்சுக்கிட்டு வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதனால எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறத யார் அடிக்கிறாங்க? நீங்க பாருங்க, நீங்க அடிப்பாங்க பாத்துக்கிட்டு இருங்க, எனக்கு அப்படித்தான் தோணுது. டோன்ட் டேக் சினிமா டூ சீரியஸ்லி ஓகேவா? யோ நெஞ்சு பாக்குறமா வலிக்குதியா? யோ ஒரு சைடா நெஞ்சு வலிக்குதியா? யோ புகழ் கம்மியாயிருதா, இல்ல அவனுக்கு இத வந்து தமிழ் சினிமாக்கு ஓனரே இல்லையா? நீ வந்து ஐங்கர இன்டர்நேஷனல் ஓனர் கூட வந்து சிவனேன்னு அருண் பாண்டியன் எங்க
இவ்வளவு நீ டென்ஷன் ஆகாத. என்ன 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 சினிமாக்குள்ள என்ன நீ என்ன ஒரு 100 கோடி போட்டு முதலீடு பண்ணிட்டு அது போற நட்டத்துல போயிட்டு இருக்கா? இல்ல இல்ல எங்களுக்கு பிடிச்ச பார்த்த ரசிச்ச எல்லாருமே வந்து வளரணும்னு தான் ஆசைப்படுறோம், ஆசைப்படுறோம். இதுல இப்ப எல்லாரும் சொல்றீங்க அது படம் படம் தானே, அப்ப படம் வேணா பாக்காம மூடிக்கிட்டு எல்லாம் இருக்க வேண்டியது தானே? இப்ப லைஃப பாத்துக்கிட்டு புள்ள குட்டிய பாத்துட்டு இருக்க வேண்டியது தானே? சினிமாவும் லைஃபோட கலந்துருக்குதான். உங்களுக்கு ஃப்ரீயான டைம், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி சினிமா தான் உங்களுக்கு நீக்குது. உங்களுக்கு டைம் இருந்தா சரி நீங்க ஒரு நாள் ஒரு படம் பாத்துட்டு தான் படுக்கிறீங்களே தவிர பாக்காம எவனும் கண்ணை மூடிட்டு படுக்கிறது கிடையாது. பரவாயில்லையே நம்ம நீங்க இந்த மாதிரி எடுக்கிறாங்களே சொல்லிட்டு எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்டா தான் நம்ம பாக்கணுமே தவிர என்ன சொல்றது, ஒரு எமோஷனல் மூவியா இருந்தாலும் அதுலயும் ஒரு என்டர்டைன்மெண்டா தான் பாக்கணும். உங்களுக்கு எல்லாத்துலயும் தான் நெகட்டிவிட்டி இருக்கு. ஆயிரம் பேர் அடிச்சாலும் நிறுத்தியா வேற டாபிக் பாத்துங்க. கார்த்திகன் பிரசாந்த் ப்ரோ சாரி, நெஞ்சு வலிக்குது. அப்புறம் அப்புறம் கதைங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கதைங்க. ஏதாவது வேற ஏதாவது டாபிக், சினிமா இல்லாம ஏதாவது வேற ஏதாவது கதைக்கணும். உங்க வீட்டுல சாப்பாடு பத்தி ஏதாவது வெளியில போறது பத்தி டைம் பாஸ்க்கு வரோம், அதுக்கு நம்ம ஃபேமிலியே பாத்துட்டு போலாமே. ஆமா டைம் பாஸ் பெரிய இங்க சினிமா, இது வந்து பெரிய சினிமா கிளப் இது. இங்க வந்து இது மேனேஜர் சிஇஓ வேற, இவன் இந்த கார்த்தி முதல்ல அடிக்கணும் முதல்ல. ஆனா இவன் வந்து ஃபுல்லு கரெக்ட் பண்றதுக்காண்டி இவன் ஒரு ஸ்பேஸ் ஆரம்பிச்சுட்டு இவன் படுத்துக்கிறான். இவங்களுக்கு மாசம் மாசம் ரெண்டு ஃபுல்லு கொண்டு வந்து எவனா ஒரு பைத்தியகாரம் கொடுத்துட்றானுங்க. அதுக்காண்டி வந்து நல்ல செழிப்பா இருக்கா. நாம் இங்க கத்தி கத்தி தம்ப்னெயில் போட்டு நீ நாசமா போயிருவ அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப்ல வியாபாரமே பார்த்தாங்க. இல்ல இல்ல நீங்க பேசுறதுக்கு ஆக்சுவலா நீங்க மட்டும் லுலு சபா டீம்ல மட்டும் போயிருந்தீங்கன்னு நினைங்களா நடிக்கிற படங்கள் வந்துங்க. சில படங்கள் நான் சொல்லுவேன், ஐயோ இது எனக்கு வரியா அப்படின்ட்டு சொன்னா சிரிப்பாடுங்க. என்ன அதெல்லாம் அப்படி இல்லை, நீங்க காமெடி எப்படி பண்ணிட்டு காமெடி எப்படி பண்ணல அந்த ஈர வெங்காயம் தெரியாதாடா. ஜாலியா உட்காந்து பேசுனா காமெடி வருது, யதார்த்தமா பேசுனா காமெடி வருது. என்னை நான் என்னையா இருக்க விட்டா நான் ஒரு காமெடி பண்ணுவேன், ஏதாவது ஒண்ணு சிரிக்க வைப்பேன், விட்டாவே மாட்டானு கடைசி வரைக்கும். கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பூந்தொட்டி மாதிரி நின்று இருக்கணும் இந்த வளர்ற வரைக்கும். சினிமா அப்படிதான். பட் எனிவேஸ் இன்ஸ்டாகிராம்ல உங்க இன்ஸ்டாகிராம் தானே அது ரியாக்ஷன் எல்லாம் டிக்டாக் பண்றாங்க நீங்க தானே? என்னோடதே தான். நியாயமான கேள்விதான், என்னடா பண்றது என்னடா பண்றது வெங்கட்ரமணா. நமக்கு இது யூடியூபு அது ஒன்று இருக்குது, இந்த பக்கம் வந்து ட்விட்டரு அது ஒன்று இருக்குது, அப்புறம் ஃபேஸ்புக்குங்கிறானுங்க, அப்புறம் வாட்ஸ்அப்புங்க, எத்தனை கருமத்தை தான் பாக்குறது நாம ஒரு ஆன்லைன்ல உட்காந்துட்டு. அப்புறம் இன்ஸ்டாகிராம் அது என்னடா வெங்கட்ரமணா அப்படின்னா, அட இது இது பண்ணுங்க இந்த ரீல்ஸ் கில்ஸ் பண்ணீங்கன்னா இதாக அப்படின்னா. நம்ம ரீல்ஸ் பார்த்தா இவனுங்க எல்லாம் பூரா டான்ஸ் ஆடி போடுறானுங்க,
அப்படி இல்லைனா பிஞ்சு போன நாய்க்கு பூரா பாத்தீங்கன்னா ஒரு குரூப் இந்த பிஞ்சு போன நாய்க்கு என்னன்னா இந்த சட்டையை கழட்டி விட்டுக்கிறானுங்க. இவனுங்க எல்லாம் இந்த கேர்ள்ஸ்க்கு வர்றவனுங்க, நாலு பட்டன் கழட்டி விட்டுக்கிறானுங்க, அப்புறம் நெஞ்ச வந்து ஃபுல்லா சேவ் பண்ணிக்கிறானுங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நாய்க்கு என்ன பண்ணதுக்குன்னா ஏதோ ஒரு காரு, அது கண்டிப்பா அது எங்கிருந்து எடுத்தா திருட்டினானா செகண்ட் ஹேண்டா இல்ல வந்து எங்கிருந்து புடிச்சிட்டு வந்தானுங்க அதெல்லாம் தெரியாது. ஆனா அது கண்டிப்பா பிஎம்டபிள்யூவா தான் இருக்கும், ஆடியா தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் அவர் வந்து ஒரு ஜீப் லெவல்லயே அது இருக்கும். அதை வச்சுக்கிறது வச்சுட்டு ஒரு பாட்டை போட்டு திஸ் இஸ் அ லைஃப் சிட்டி லைஃப் அப்படின்னு போட்டுனேன். இந்த பொண்ணுங்களுக்கு இதுங்களுக்கு என்ன தெரியுது, அங்க கீழே போய் பொண்ணுங்களா ஃபேக் ஐடியான்னு தெரியாது. கீழே அண்ணா ஆ சூப்பரா பண்ணிருக்கிறீங்கண்ணா, நாம ஏதாவது உட்காந்துட்டு ஏதோ இருக்கு ஒரு கமெண்ட்டுக்கு ஒரு ஜாலியா நான் இதெல்லாம் பார்த்தேன். சரி இவனுங்களை என்னதான் பண்றானுங்க பார்த்தேன். அப்புறம் பார்த்தா என்ன பண்றானுங்க, இதுல ஒரு குரூப் இந்த சட்டையை கழட்டி விடுற குரூப் இருக்கானு இல்ல, அந்த நாலு பட்டுனு அவனுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீ எதுக்கு அந்த சட்டையை போட்டிருக்க, கழட்டி இருங்கிறேன் நான் சட்டை. அது எப்படி இருந்தாலும் வந்து அரை நிர்வாகமா பண்றதுன்னு ஆயிப்போச்சு. அந்த கருமத்தை கழட்டி இருங்கிறேன் நான், கழட்டிட்டு இந்த ஜட்டி மட்டும் போட்டுக்கோ, போட்டு நில்லு உக்கோரு, அது இன்னும் சிறப்பா இருக்குங்கிற நான். அதுக்கப்புறம் என்ன பண்றானுங்க இவனுங்களோட, இவனுக்கு என்னன்னா இந்த ஃபில்டர் போட்டாலுமே அசிங்கமா இருக்கானுங்க, அது ஒரு பிரச்சனை இவனுங்களுக்கு. இந்த ஆன்லைன் பூரா பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் போட்டாலுமே ஒரு லெவலா தான் இருக்கிறானுங்க. அதுக்காண்டி என்ன பண்றானுங்க, வீட்டுல லிப்ஸ்டிக் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறானுங்க. நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்குறேன், அவன் ஃப்ரெண்டு தான் அவர் வந்து இன்ஸ்டாகிராம், அவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல பெரிய பிடுங்கி என்னடான்னு பார்த்தா லிப்ஸ்டிக்கு கிளிசரின்னு ஒட்டுமுடி என்னென்னமோ வச்சிருக்கானா வீட்டில். என்னடா சொல்ற, என்னடா இதெல்லாம் நிஜமாடா அப்படின்னா, ஆமாண்ணா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கெட்ட பக்கம் அதை வச்சு வச்சிருக்கிறான்னா அப்படிங்கண்ணா. சப்போஸ் சோசியல் சோசியல் இஷ்யூ எடுக்குன்னா கண்ணுல கிளிசரின் போட்டுக்கணும் சோசியல். ஆமா அப்படி அழுகிற மாதிரி, அந்த அழுகிற மாதிரி பாட்டுல இருக்குல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நெஞ்சுமுடி தெரியற மாதிரி வச்சுக்கிட்டு க்ளோஸ்அப் வச்சுட்டு அழுவானுங்க. என் கண்ணே என் மணியே அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சொட்டு கண்ணு கீழே ஒழுகும். ஒழுந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரே இம்ப்ரெஷன், இது பூரா கீழே அண்ணா அழுகாதீங்கண்ணா, ஆ அண்ணா நீங்க உணர்ச்சி பசப்பட்டா எங்களுக்கு கண்ணீர் விடுதுண்ணா அப்படின்ட்டு ஒரே 100 கமெண்ட். எவனா ஒருத்தர் உண்மையாலுமே எவனா ஒருத்தர் நல்லதா ஏதாவது போட்டிருப்பான் கருத்துக்குறின்ட்டு. பூமர் அங்கல் பூமர் இவனுக்கெல்லாம் வயசாயிடுச்சு அப்படிங்கிறது. இது ஒரு குரூப்பா. அப்புறம் நம்ம ஆட்டக்காரிகள் நம்ம பொண்ணுங்க, அது பார்த்தீங்கன்னா சிலவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் எங்கேயாவது நேச்சரா ஏதோ பாவம் ஒரு டான்ஸு ரெண்டு டான்ஸு இதெல்லாம் இருக்குது. சிலவங்கெல்லாம் என்னன்னா ஐஸ்வர்யா ராய் என்ன ஐஸ்வர்யா ராய் அதான் ரொம்ப சின்ன ஒரு லெவல், நான் அதுக்கு மேலே ஒரு லெவலில் இருக்கிறேன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூரா ஸ்லோ மோஷன் தான். அப்படி திரும்புறப்ப ஸ்லோ மோஷனு, நின்னா ஸ்லோ மோஷனு, நடந்தா ஸ்லோ மோஷனு. இதில் என்ன ஒரு மேஜிக்னா இன்ஸ்டாகிராம் பண்ணி 2 மாசத்துல கார் ஒன்று வாங்கிடுறாங்கப்பா, மை கார் அப்படிங்கிறப்ப நமக்கு திடீர்னு இடிச்சு உழுகு திடீர் உழுகு. நீங்களும் அந்த முயற்சியில் தானே இருக்கீங்க, அந்த மாதிரி சட்டை கழட்டி போட போறேன் ரெண்டு வாரம் இன்ஸ்டாகிராம்ல பசங்களுக்கு மதிப்பே கிடையாது, வெறும் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான். சரி பொண்ணா மாறிட வேண்டியதான், சேவிங் பண்ணிட்டு போட்டு மிக போட வேண்டியதான். இவங்க மோஜன் ஒரு ஆப் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க இன்ஸ்டாகிராம்ல ஆர்டிஸ்ட், அவங்களுக்குலாம் பே பண்ணிட்டு அவங்க வந்து வீடியோ போடுறதுக்கு அவங்க காசு தராங்க. ஒரு வீடியோ போடுறதுக்கு 22,000 ரூபாய். ஆ சூப்பர். இன்னொன்னு அந்த ரீல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டா ஒரு வீடியோ அதை ரிப்பீட்டடா எல்லாமே பண்ணிருக்காங்க. இப்போ 2 ஜோடி வரும், சண்டை நடக்கும், போகும்போது ஜோடி மாதிரி போயிடும். ஜோடி அவன் கூட்டு போவான், அவன் ஜோடி அது வடக்கன் ஸ்டிக் தாக்குங்க, அது வடக்கன். அதை வந்து வடக்கன்ஸ் பண்றானு, தெக்கன்ஸ் பூரா வந்து ரொம்ப நல்ல டிக்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க ரீல்ஸ். இதுவும் பிஞ்சு போன நாய் தான், அதுவும் பிஞ்சு போன நாய் தான். இந்த ஈயத்தட்டுல உங்களுக்கு என்னடா பெரிய வித்தியாசம், இவனுக்கு என்னன்னா கிரியேட்டிவா இருக்கும்னோ, அவன் பிளைட் எல்லாம் பார்ப்பான், அது இதுன்னு பண்ணுவான், அவன் ஏதோ கிறுக்கணுங்க ஏதோ பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த நாயிலுக்கு பரவாயில்லைங்கிற நானு, இவனுங்க வந்து ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தனுக்குள்ளயும் ஒரு சிவகார்த்தி இருக்கிறான், ஒரு சூர்யா இருக்கிறான், ஒரு விஜய் இருக்கிற அப்படியே, ஒரு அஜித் இருக்கிற அப்படியே. இவனு இந்த ஸ்லோ மோஷன் போட்டு அப்படியே அப்படியே வந்து ஃபயர் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு நடந்து வர்றப்போ இந்த புரோட்டா கடையில் மாவட்ட மாதிரியே இருக்கிறான் அவன், ஃபயர் ஸ்ட்ராங்கர் அப்படின்ட்டு வந்து அவன் நடந்து வர்றப்போ நம்மளால தாக்கவே முடிய மாட்டேது.
கோடாலி கோடாலி எடுத்துட்டு வந்துச்சா லேட்டஸ்டா என்னது இல்லங்க வெறுப்பா இருக்குது நாயக பெருவரல நகுத்துனா போகுது பூரா அந்த பில்டரை போட்டுட்டு லிப்ஸ்டிக்க போட்டுட்டு கண்மை போட்டுட்டு அது ஏதோ பொண்ணுங்க வந்தா கூட பரவாயில்ல சரி அவங்க போட்டு இவனுக்கு பூரா லைனா பூரா கிளிசரின் போட்டுட்டு வந்து ஆடான்னு ஆடிட்டு சட்டையை கழட்டி விட்டுட்டு இதுல ஏதோ சென்டியனா இருக்காரு பேரிகேட்லாம் இருக்காரு எல்லாம் எவ்வளவு பேர் ஆளாயிட்டாங்க பாருங்க இன்ஸ்டாகிராம்ல யாரு சென்டி சென்டியனா இருக்காரு சென்டிமெண்டா பேசுவாரு எந்த என்ன இருக்குங்களேன் போங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்க போட்டுருப்பாருங்க செம சிரிப்பா இருக்கும் அது ஃபுல் வீடியோவும் பாருங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்க அத அடி பச்சை பச்சை திட்டி வச்சாடா இவனுங்க எனக்கு அதெல்லாம் புடலங்க இவனுங்க இந்த பொண்ணுங்க இதுல போயிட்டு இப்ப நான் அதுல வந்து எனக்கு உண்மையாலுமே ஒரு 100% 20% ஆட்கள் ரொம்ப பிடிக்கும் நீ சூப்பரா இருக்கேன்னு ஒருத்தன் போடுவான் நல்ல டான்ஸ் ஆறுன்னு ஒருத்தன் போடுவான் அவனெல்லாம் கூட நம்பிடுவான் அதுக்கு கீழே ஒருத்தனுக்கு வருவானுங்க இவனுங்க அந்த 2K கிட்ஸ் அக்கா நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அக்கா ஏண்டா டேய் நீ உண்மையாலுமே அக்கா நினைச்சுதான் அந்த கமெண்ட் போடுற ஏன்னா அக்கான்னு போட்டதான் அந்த பொண்ணுக்கு ரிப்ளை பண்ணும் என்ன அக்கா ஆமா அக்கா ஐ லவ் யூ அக்கா இவனுங்க இல்ல அப்படியே கீழே லைனா பாத்தீங்கன்னா லைனா லைனா அவ்வளவு அப்பேற்பட்ட அக்யூஸ் நீங்க இன்னொரு கோஷ்டி இருக்கு என்னன்னா ப்ரோ ப்ரோ ஒரே ஒரு ஆய் சொல்லுங்க ப்ரோ ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ உங்க உங்க ஆய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ ஒரே ஒரு ஆய் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு இது சொல்றீங்க தேடி போய் எவ்வளவு கதெல்லாம் இருக்கு தெரியுமா தெரியாத வீடியோ வந்திருக்கு என்னது வீடியோ போடுறது தேடி போய் அவங்களை பார்த்து எழுத கதெல்லாம் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல அமலாசஜிக்கு ஒரு அக்கௌண்ட் அமிர்தா சஜிக்கு அக்கௌண்ட் அவங்க அம்மா பீனா சஜிக்கு ஒரு அக்கௌண்ட் அவங்க அப்பனுக்கு ஒரு அக்கௌண்ட் 4 அக்கௌண்ட் வச்சிருக்காங்கப்பா அவங்க வீட்டுல அதெல்லாம் தப்பியும் குறையா அதெல்லாம் நம்ம தப்பு சொல்லக்கூடாது அவங்க குடும்பமா ஒரு ரீல்ஸ் பண்றாங்க அதுல இருந்து ஒரு வருமானம் வருதுங்கிறதெல்லாம் தப்பு இல்ல நான் என்ன சொல்றேன் இந்த இவனுங்களை இந்த பிஞ்சு ஓனர்களை சொல்றேன் நானு ஒரு பையன் அந்த பையன் எங்கயும் பார்த்த மாதிரியே இருக்கேன் பார்த்த மாதிரியே இருக்கேன் பார்த்தேன்
அப்புறம் பார்த்தா இதுலயும் இருக்கிறான், அதுல பார்த்தா யூனிஃபார்ம் போட்டு சுத்திட்டு இருந்தான். பாட்டு நினைக்கிறேன் குக்கு குக்கு மாதிரியே ஒண்ணு பண்ணாரு, ஏதோ ஒண்ணு ட்ரம்ஸ் எல்லாம் போட்டு பண்ண அப்படி, அது அது ரொம்ப புரட்சியா இருந்தங்காட்டி எவனும் பாக்கல. அவன் பாட்டுக்கு ஏதோ தன்னைத்தானே வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறானுங்க. நம்ம வந்து நிஜமாலுமே இந்தியாவை மாத்திட்டு இருக்கிறோம், நாளைக்கு பிரதமரை நாம தான் முடிவு பண்றங்கிற லெவல்ல போயிடறானுங்க. ஆடியன்ஸ் எப்படி பாக்குறானுங்க இந்த கிறுக்கு பயலா. இப்ப இந்த பிரசாந்த் வந்து என்ன நாளைக்கு என்ன பெரிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னா பாக்குறானுங்க, அந்த குண்டம் வர்றான் என்ன சொல்றான் அந்த ரிவ்யூ அவ்வளவுதான், பார்த்து தூக்கி வீசுவானுங்க. அப்புறம் அடுத்து ஒரு ஆடியன்ஸ் பாப்பானுங்க, ஆடியன்ஸ் ரிவ்யூ அவ்வளவுதான். இப்ப மதன் கௌரியா என்ன பாதி உண்மை சொல்றா பாதி என்ன என்ன கதை விடுறான்னு பாப்போம், அவ்வளவுதான் எடுத்து அதுதான் அதான் அதான் பாக்குறாங்க. வேற ஒண்ணு அவ்வளவு பெருசா சீரியஸா அங்க ஒண்ணு முன்னெல்லாம் ஒரு நல்லா வீடியோ போட்டிருந்தா, ஒரு 130K சப்ஸ்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் நானு. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அது இதுன்னு நிறைய நல்ல நல்ல வீடியோ டீடைல் ரிசர்ச் பண்ணி போடுவாரு. இப்ப ஒரு தினைக்கும் ஒரு ஒரு வீடியோ புஷ் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்து ஆப்பு கிப்பு அப்படின்ட்டு போட்டுன்னு இருக்காரு அவரு. எதுவும் வெயிட்டேஜ் இருக்க மாதிரி என்னன்னா, சரி ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு லெவலுக்கு மேல ஸ்டாக்னேஷன் வரும்போது அந்த இடத்துலதான் இன்னுமே வந்து நம்ம ஷார்ப்பா ஒர்க் பண்ணணும். நம்ம நம்மளோட வீடியோ டேட்டால வந்து இப்போ நான் இப்போ இன்டர்வியூ இப்போ எடுக்க ஆரம்பிக்கிறேன்னா நான் இன்னும் பயந்து வேலை செய்யறேன். நான் எனக்கு அது வியூஸ் வருது வரலங்கிறது எனக்கு ரெண்டாவதுங்க, அது சிலது வரும் வராம கூட போகும். பட் என்னன்னா பர்ஃபெக்டா இருக்கணும், இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒழுங்கா பண்ணணும், அது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு பயந்து பயந்து தான் நான் அந்த ஒர்க்கை வந்து நான் பண்றேன். அது தோக்கலாம் ஹிட் ஆகலாம். என்ன ஆயிடுதுன்னா ஒரு லெவலுக்கு மேல யூடியூப்ல இருந்துன்னா என்ன பண்ணாலும் பாக்குறாங்க அப்படிங்கிறப்போ சும்மா பேசினா போதும் அந்த ஃபில் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்துருது. அந்த இடத்துலதான் கண்டென்ட்டோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கி கீழே போயிருது. சோ அது ஒரு கேவலமான ஒரு கான்செப்ட் உலகத்திலே, அதாவது அது வந்து யூடியூப்ல அழிச்சிருச்சுன்னு சொல்லுவேன் நான் ஆக்சுவலா. அது என்ன ஆயிடுதுன்னா அந்த சப்ஸ்கிரைபர் காண்டி இந்த நாயகி வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 செகண்ட் 20 செகண்ட் ஏதோ ஒன்று பண்ணி பண்ணி போட்டுங்க. சரி அது சி லாங் வீடியோ வந்து அப்படின்னா டெஸ்ட் மேட்ச் மாதிரி அதுக்குன்னு ஒரு ஒரு மரியாதை இருக்குதுங்க. அது இது என்னன்னா யூடியூப் ஷார்ட்ஸ்னா அது ஒரு தனி ஆப்பா வச்சு ஏதோ ஒன்று தொலைஞ்சிருக்கலாம். இதை ரெண்டையும் உள்ள விட்டுங்க, இவனுக்கு இந்த ரீல்ஸை பார்த்து இந்த நாயகி சூடு போட்டுக்கிட்டு விட்டு அது ஒரு மாதிரி எப்படின்னா எல்லா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் அது ஓகேயா, அந்த சப்ஸ்கிரைபருக்கு நீ என்ன குவாலிட்டி தர்ற, அவனுக்கு என்ன நீ என்ன தர்ற, என்ன என்ன கண்டென்ட் தர்ற குவாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்கிறது தான் கடைசியில் வந்து நிற்குது. ஒரு மாதிரி எல்லாருமே எல்லா ஆப்புமே வந்து ரேஸ் ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தெரியல இதெல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் புஷ்ஷுன்னு போகலாம். எனக்கு இப்போ நான் இதை வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அந்த பெரிய வீடியோ அந்த கேட்டகரியில் தான் வரும், அந்த மணி அந்த இதுக்கு ரொம்ப தப்புங்க. ஒரு குவாலிட்டியா வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு டீம் ஹையர் பண்ணி உட்காந்து எடிட் பண்ணி அவ்வளோ ஒர்க் பண்ணி போடுறாங்க. அப்போ அந்த குவாலிட்டிக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் தரணுங்க முதல்ல. அது எதுவுமே பண்ணுறதில்ல, அது ரொம்ப தப்பு. அது நானாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் ஒரு ஒரு இன்ஃபீரியராக ஒரு வீடியோ போட்டால் என்னோடதுல ட்ரெண்ட் ஆகக்கூடாது இந்த இடத்துல. அந்த யார் குவாலிட்டியாக சூப்பராக உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ட்ரெண்ட் ஆகணும்.
இது யூடியூப் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாம் மாத்தணும் ஃபர்ஸ்ட்டுங்க. எப்படின்னா சினிமா ட்ரெண்டிங்கை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெண்ட்ல கொண்டு வரணும் முதல்ல. ஏன்னா அதுக்கும் இண்டிவிஜுவல் யூடியூபர்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. அதை ஒரு ட்ரெண்ட் வச்சுக்கிட்டு இண்டிவிஜுவல் யூடியூபர்ஸ் தனியா ட்ரெண்ட் வச்சுக்கிட்டு இந்த ஷார்ட்ஸ் பண்றவன் பூரா இது ஒரு தனி ட்ரெண்ட். இது மூணும் பண்ணான்னு வச்சுக்கலாம், எனக்கு தெரிஞ்சு மூணுமே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அது சில டைம் பாக்குறப்ப நமக்கே காண்டா இருக்கு, என்னடா இந்த இதெல்லாம் சம்மந்தமே இல்லாம ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் காண்டாகும். யூடியூப் மாத்தும், ஃபீட்பேக் கேட்டுதான் இருக்கிறாங்க யூடியூப். ஐ ஹோப் அது மாத்துவாங்க நம்புறேன். ப்ரோ இன்னைக்கு இன்டர்வியூ எடுத்தது வந்து ப்ரோ பிரசாந்த் ப்ரோ இன்னைக்கு எடுத்தீங்கல்ல? ஆமா நேத்து, சாரி 2 days முன்னாடி. அது வந்து உங்க ஹோமா இல்ல வேற எது தனி பிளேஸா? இல்ல ப்ரோ அது ஒரு ஸ்டுடியோ. அது ஸ்டுடியோங்களா? ஓகே. தியேட்டர் மாதிரி இருந்துச்சு, ஒரு பேரத்துல ஒரு 6 seat அந்த மாதிரி ரோ மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு 2 row இல்ல ரோ மாதிரி எல்லாம் பேக் சைட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் கேட்டேன். இல்ல இல்ல அது சீட்ஸ் சின்ன ஒரு அது ஆக்சுவலா ஒரு ப்ரீவியூ தியேட்டர் அது. அதுக்குள்ள 2-3 லொகேஷன் இருந்தது. சும்மா அதுல அவர் நிறைய பேருக்கு கொடுத்தாரு, விகடன எல்லாத்துக்கும் கொடுத்தாரு, அப்புறம் நம்மளுக்கும் கொடுத்தாரு. இப்போ அங்க லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறேன்னா அதுக்கு ஒரு லொகேஷன் கேட்டசி ரொம்ப ஈஸிங்க. ஏதோ ஒரு ஜூஸ் ஷாப்போ இல்ல ஒரு கடையோ இல்ல ஹோட்டலோ கேட்டோம்னா தந்துருவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க. லோகேஷ் சாரா வரும்போது கமல் சாரையே கேக்குறேன் நான், கேட்டிருக்கேன் எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். சூப்பர் சூப்பர் கேட்டிருக்கேன் நான். என்னன்னா வரும் பிரதர், கண்டிப்பா நீ வர இன்டர்வியூஸ் அதான் ப்ரோ. எந்த இன்டர்வியூமே ஒரு நேம் ஸ்டேக் எடுக்க கூடாதுங்கிறது நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் பிரதர். ஏன்னா இப்பவே முடிவு பண்ணி வச்சிருக்கிறது என்னன்னா அதுல இருந்து எனக்கு எனக்கு அசல் வந்தாலே ஓகே, இல்லாட்டி கொஞ்சம் நஷ்டமானாலும் ஓகே. நான் அது அதுக்காண்டி ஐ டோன்ட் மைண்டுங்க, அது கொஞ்சம் காசு போனாலும் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். அதுல ஒரே பாயிண்ட் என்னன்னா ஆடியன்ஸுக்கு சம குவாலிட்டியா ஒரு கண்டென்ட் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதான் ஒரே பாயிண்ட்டுங்க. ஒவ்வொரு ப்ராசஸும் உட்காந்து நான் எடிட் ஒழுங்கா பண்ணல, ஏதோ ஓரளவுக்கு பண்ணிருக்கேன். இல்ல இல்ல 10th பிரதர், 10th. ஏன்னா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 10th. பட் ஓகே, ஸோ அடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய இன்வெஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2-3 நான் நேற்று தான் பசங்க கிட்ட தான் கேட்டேன். சரி லைட் எல்லாம் கேட்டா அவனுக்கு லைட்டு மட்டுமே ஒரு 1.5-1.5 lakh சொல்றானுங்க. லைட்டு மட்டுமே அவ்வளவு வாங்க வேண்டியது இருக்குதுங்க. அப்புறம் அடுத்தது லென்ஸ், இந்த சிக்மா லென்ஸ் இருக்கு, அதுதான் நல்லா இருக்கும் நானுங்க. அந்த லென்ஸ் கேட்டா 2 lens சேர்த்தா 1 lakh வருது. கிட்டத்தட்ட ஒரு 3 lakh இந்த இந்த இப்ப இன்னும் அடிஷ்னலா உள்ள போடணும் போல இருக்கு. சரி இன்னும் அப்புறம் உங்களுக்குமே இல்ல ப்ரோ, நம்ம எக்யூப்மெண்ட் நாமளா ஓன் பண்ணோம்னா சொல்றேன். இல்லனா நீங்க நீங்க வாடகைக்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ரொம்ப மினிமமா பண்ண ஒரு 6-7000 ஆயிருங்க. ஒரு 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 இன்டர்வியூ நீங்க எடுக்கிறீங்கன்னா ப்ராப்பரா எடுக்கிறீங்கன்னா 10-15000 எல்லாமே ஒரு இன்டர்வியூ எடுக்க முடியாது ப்ரோ. அந்த செலவு ஆயிருங்க. பட் அது ஓகே பிரதர், அது நடந்துதான் ஆகும். சில சில விஷயங்கள்லாம் நம்ம கண்டென்ட் வேணும்னா பண்ணிதான் ஆகணும், அது பிரச்சனை இல்லை. பட் நான் எனக்கு என்னன்னா வாடகை எடுக்காம நாமளே எல்லா எக்யூப்மெண்ட்டுமே ஓன் பண்ணிரலாம் அப்படின்னு பாக்குறேன் நானு. நெக்ஸ்ட் யாரு பிரதர்? என்ன ப்ரோ நெக்ஸ்ட் யாரு? நெக்ஸ்ட் நிறைய பேர்த்த கேட்டிருக்கேன் ப்ரோ, நிறைய கேட்டிருக்கேன். நான் அதான் சொல்றேன்னே, செலிபிரிட்டிஸ் பின்னாடி ஓடுறதுல எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. சொன்னீங்க ஆமா, சும்மா சும்மா பின்னாடி ஓடி அதுல உடன்பாடு இல்லை. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஒரு பெரிய மல்டிமீடியா கம்பெனி இருக்கு, அதோட பாஸ் ஒருத்தங்க அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். விஜயாந்திரன் அப்போ அவர் தான் செகண்ட் இன்டர்வியூ எடுத்தோம். நல்லா ஞாபகம் இருக்கு, மஞ்சள் சட்டை போட்டு ஒரு இன்டர்வியூ தந்துருப்பாரு.
150K போச்சு அந்த இன்டர்வியூ. அப்போ கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும், அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியா இருக்கும். இல்ல அவர் நீங்க என் பிரதர், நீங்க இன்டர்வியூல பாக்குறீங்க, நான் வந்து அந்த மனுஷங்க வந்து அவங்க அவங்க விஜயாண்டி வைஃப் அவங்க அவங்களே எப்படின்னா ஃபேமிலி, கிட்டத்தட்ட ஃபேமிலி மாதிரி இருப்போம். சிக்கன் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க, வைஃப் கொண்டு போய் கொடுறா அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க க்ளோஸ் எனக்கு. அது எப்படின்னா உட்காந்தோம்னு வச்சுங்களேன், அவர் கூட உட்காந்தோம்னா செம்ம ரவுசா இருக்கும் பிரதர். எப்படின்னா பொய்யே சொல்ல மாட்டார் பிரதர், என்ன உண்மையோ அது வாயில வரும். அவங்க அப்படியே அண்ணி அப்படியே பாப்பாங்க, சார் என்ன சார் பண்றது அப்படிங்குவாங்க. அது என்ன தெரியல, நேர்ல பாத்து ரொம்ப நாள் ஆச்சு, அவ்வளவு 3-4 மாசம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆனா இந்த பிக் பாஸ் முன்னாடி பார்த்தது நானு, அதுக்கப்புறம் ஆளை பாக்கல நானு.